குமரியில் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை காண சுற்றுலா பயணிகள் இல்லாமல் களை இழந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக பேச்சிப்பாறை சிற்றார் 1 மற்றும் 2 அணைகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றம் செய்ய துவங்கியுள்ளது. இந்த உபரிநீர் கோதையார் மற்றும் சிற்றார் வழியாக பாய்ந்து திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி வழியாக மூவாற்று முகம் பகுதியில் வந்து தாமிரபரணி ஆற்றில் கலந்து தேங்காய்பட்டணம் கடலில் கலக்கிறது. இந்நிலையில் இந்த 3 அணைகளில் இருந்து வரும் தண்ணீர் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் பெருக்கெடுத்து கொட்டுவதால் அருவியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுபோல் அருவியின் மேல் பகுதியில் உள்ள தடுப்பணையில் தண்ணீர் நிரம்பி தடுப்பணையின் கீழ்ப்பகுதி வழியாக நிரம்பி ஓடுகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் இந்த கண்கொள்ளா காட்சியை காண சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லை என்பதே நிதர்சனம்.